ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், காண்டாக்ட் 766-700-8999. ஃபோர்த் ஸ்ட்ரீட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்ட்ரீட் தமிழ் ஊடகத்தின் தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் யாரை எதிர்த்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருப்பொருள். வாங்க நிகழ்ச்சிகளில் பயணிக்கலாம். சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள பட்டியல் சமூக மக்களை உள்ளே விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கோயிலானது இழுத்து மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிகழ்வை பார்த்தோம். அந்த நிகழ்வை ஒட்டி அதற்கு அங்கே இருக்கக்கூடிய சாதியவாதிகளுக்கு எதிராக, மேல்பாதி கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக சாதிய வன்முறையை நிகழ்த்தக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் உள்ளிட்ட பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்து முக்கியமான சில இயக்கங்களுடைய தலைவர்களையும் வரவழைத்து அந்த வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார் திரு திருமாவளவன் அவர்கள். அதில் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் பேசிய ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அதில் வந்து அவருடைய ஒட்டுமொத்தமாக அவர் ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக பேசியிருக்கிறார். அந்த ஒரு மணி நேரமும் அவருடைய பேச்சு, அவருடைய உரைவீச்சு அப்படிங்கிறது எதை மையப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கோயில்களில் சாதி ஆதிக்கம் அல்லது சாதி வேறுபாடு பாகுபாடு பார்க்கப்படுகின்ற காரணத்திற்காக எத்தனை கோயில்கள் பூட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை தன் கையில் பட்டியலோடு வைத்திருந்து பேசியிருந்தார். ஏற்கனவே தொடர்பாக நம்மிடம் முனைவர் ரவிக்குமார் எம்பி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டிலையும் அவர் சொல்லியிருந்தார், தமிழ்நாடு முழுக்க இதே போல் பல கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியிலான பாகுபாடு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தரவுகளோடு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். எனக்கு தெரிஞ்சு முனைவர் ரவிக்குமார் எம்பி அவர்கள் தான் தரவுகளை எடுத்து கொடுத்துருக்க கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா எல்லோரும் ஒன்றா கூடி பேசின பிறகு தான் முனைவர் திருமாவளவன் அவர்களும் ஒரு முக்கியமான ஆவணங்களை கையில் வச்சுட்டு தான் வந்து பேசுவார். சும்மா பேசக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அந்த அடிப்படையில் அவர் வந்து முக்கியமான கோயில்களுடைய விவரங்களை பட்டியலிட்டார். அப்படி பேசும்போது அவர் ரொம்ப குறிப்பாக ஒன்று சொல்கிறார், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட கோயில் நுழைவு போராட்டத்தில் நாங்கள் பட்டியல் சமூக மக்களை உள்ளே கொண்டு போக வச்சோம். அதன் பிறகு அந்த கோயில் பூட்டப்பட்டது. இன்று வரை அந்த கோயில் பூட்டியே தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலவரத்தை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது 20 வருடங்களுக்கு முன்னாடி பூட்டப்பட்ட ஒரு கோயில் இன்றும் பூட்டியே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி, அந்த ஒரு கோயில் தான் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் பட்டியலிடுகிறார். திருவண்ணாமலை, விழுப்புரம், கரூர் அப்படின்னு பல ஊர்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த கோயில்கள் சாதி பாகுபாடு காட்டக்கூடியதன் காரணமாக குறிப்பிட்ட சமூக மக்களை உள்ளே நுழைய அனுமதிப்பது கிடையாது அப்படிங்கிற விவரத்தை ஆதாரப்பூர்வமாக எடுத்து காட்டுகிறார். அப்படி என்றால் இவர் நேரடியாக யாரை நோக்கி கேள்வி எழுப்புறாரு அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கணும். சரி, அப்படி அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொதுப்படையாக இது போன்ற நிகழ்வுகள் சம்பவங்கள் நடைபெறும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமாதானம் பேசக்கூடியவர்கள் அல்லது இந்த விவகாரத்தை பருந்து பார்வையில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போதைக்கு கோயில் இழுத்து மூடுங்கப்பா அதுதான் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோயிலை மூடு என்று சொல்பவர்களும் தன்னுடைய சாதி புத்தியை ஒழித்து வைத்து கொண்டு தான் கோயிலை மூடுன்னு சொல்கிறாங்க. அப்படிதான் டாக்டர் திருமாவளவனுடைய ஸ்பீச் அமைஞ்சிருக்குது. ஏன் அப்படின்னா அவர் பல உதாரணங்களை நமக்கு அடுக்கடுக்காக சொல்கிறாரு. இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஏவா வேலு அவர்கள் இதே போல் ஒரு விவகாரம் திருவண்ணாமலை மடம்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு கோயிலில் ஒரு சிக்கல் இருக்குது, சாதி ரீதியாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது காவல்துறை ஃபோர்ஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்போடு அந்த கோயிலுக்குள்ளே நுழைவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். சரி ஓகே, இதே போல் காவல்துறை வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க எண்ணம் கொண்டவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க, வாய் பேசுறது கிடையாது, ஆட்டம் போடுறது கிடையாது, வன்முறையை தூண்டக்கூடிய செயல்களில் ஈடுபடுறது கிடையாது, காவல்துறையை பார்த்தா அடங்குறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. அப்படி என்றால் காவல்துறையால் அதனை சாதிக்க முடியும் என்று டாக்டர் திருமாவளவன் அவர்கள் உறுதிபட கூறுகிறார். நாம் இன்றைக்கி என்ன கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா,
20 ஆண்டுகளுக்கு முன்னால் பூட்டப்பட்ட கோவிலும் திறக்கப்படவில்லை. 2 வாரங்களுக்கு முன்னால் பூட்டப்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் வந்து திறக்கப்பட்டுருமா? இப்போதைக்கு தற்காலிகமாக மூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது நிரந்தரமான மூடலுக்கு வழிவகுத்து விடாதா அப்படின்னு நம்முடைய கேள்வி நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அது வெறும் திமுக மீதான எதிர்ப்பு, திமுக மீதான வன்மம் அப்படின்னு எப்படி சுருக்கி பார்க்க முடியும்? வரலாறு எதை நமக்கு கற்பிக்கிறது? வரலாறு நெடுகிலும் நீங்கள் இதே போகிற விவகாரங்கள் நடந்துகிட்டு தானே இருக்குது, பூட்டி தான் வச்சிருக்கிறீங்க, அது அப்படி நிரந்தரமாக போடப்பட்டு தான் கிடக்குது அப்படிங்கிறார். அப்படிதான் அவர் இன்னொரு வாதத்தையும் முன்வைக்கிறார். இதை தந்தை பெரியார் அவர்கள் இதை மட்டும் செஞ்சிருந்தாலே தமிழ்நாட்டில் அந்த கோயிலெலாம் பூட்டியிருக்கலாம். என்ன காரணம்னா, நிரந்தரமாக பூட்டிடுவாங்க, திறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய டோன், அவருடைய இறுதி நோக்கம் அப்படிங்கிறது அது கிடையாது. இந்த கோயில் பூட்டப்படுவது அப்படிங்கிறது ஒரு தீர்வே கிடையாது அப்படிங்கிறது தான் முனைவர் திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாரு, அதிகாரிகளின் ஜாதி புத்தி, காவல்துறையின் சாதி புத்தி இப்படின்னு தொடர்ச்சியாக சாதி புத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு சொல்லாடலாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இறுதியில் தான் அவர் வந்து பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் அந்த களத்திற்கு போய் பேசிய பேச்சை மறைமுகமாக அவருடைய பெயரை சொல்லாமல் குறிப்பிட்டு கொஞ்சம் காட்டமாக விமர்சனம் செய்கிறாரு. அங்கேயும் அவர் சாதி புத்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தொடர்ச்சியாக அவர் அந்த சாதி புத்தி அப்படிங்கிற வார்த்தையை வந்து காமன் டோனில் பயன்படுத்தினவர் ஒரு இறுதி கட்டத்தில் தனிப்பட்ட நபரை மறைமுகமாக சொல்லி, அவருடைய பெயரை சொல்லாமல் தனிப்பட்ட நபரை சொல்லி பயன்படுத்துறதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அது கிட்டத்தட்ட பாமகவின் பாலுவை தான் குறிக்குது அப்படிங்கிறத எல்லோருமே ஓரளவு விளங்கி கொள்ள முடியும். அப்படியாக அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கும் போது அந்த சாதி புத்திங்கிற வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அவருடைய நோக்கம் அல்லது உள்நோக்கம் அப்படிங்கிறது நம்மளால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, அந்த ஸ்பீச்சோட கண்டினியூஷனை பார்க்கும்போது சாதி புத்தி அப்படிங்கிறது ஆதிக்க புத்தி, பாகுபாடு பார்க்கக்கூடிய புத்தி, ஒருவனை உயர்ந்தவன் என்றும் மற்றவனை தாழ்ந்தவன் என்றும் அணுகக்கூடிய புத்தி, அதைத்தான் அவர் சாதி புத்தி அப்படிங்கிற ஒரு பொது சொல்லாடலில் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஏன்னா அது காவல்துறையும் குறிப்பிடுறாரு, எஸ்பிக்களின் ஜாதி புத்திங்கிறாரு, அதிகாரிகளின் ஜாதி புத்திங்கிறாரு. அவங்க ஜாதி நமக்கு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இறுதியில் அவர் சொன்னதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவருடைய கண்டினியூஷனை பார்க்கும்போது அவர் பாகுபாடு எண்ணம் கொண்டு ஆதிக்க புத்தியை குறிப்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறத புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த இடத்துல ஏன் அவர் வந்து நம்ம பாலுவை விட்டுருவோம், பாமகவை விட்டுருவோம், ஏன்னா பாமகவை சேர்ந்த மயிலம் தொகுதி எம்எல்ஏ சிவகுமார் அந்த இடத்துல தலித் மக்கள் உள்ள நுழையணும் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில். அப்படி இருக்கும்போது இவர் போய் அங்கே என்ன இப்படி எப்படி பேசியிருக்க முடியும் அப்படிங்கிறத கேள்வி. பாலு அவர்கள், மரபை நாங்கள் மீறாமல் நான் உங்களுக்கு வழக்காடித்தரேன் அப்படின்னு எப்படி பேச முடியும்? அங்கே மரபே தவறாக இருந்தாலும் அந்த மரபை மாற்றுவது தானே நம்முடைய கடமை. மரபு என்பது தீண்டாமையை பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருந்தால் அந்த மரபை உடைப்பது தான் ஒரு வழக்கறிஞரனுடைய ஒரு சட்டம் படித்த நம்மளுடைய வேலையாக இருக்க முடியும். அது தனி சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இவர் பேசும்போது காவல்துறையை மையப்படுத்தி பேசுகிறார். வெளிப்படையாக காவல்துறையை குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். காவல்துறை நினைத்தால் பட்டியல் சமூக மக்களை ரொம்ப எளிதாக கோயிலுள் நுழைய வச்சிட முடியுங்கிறத ஆதாரங்களுடன் நிறுவுகிறார். அப்படி என்றால் இன்று காவல்துறை யாரிடம் இருக்கிறது? இன்று காவல்துறை மரியாதைக்குரிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களின் கீழ் இருக்கிறது. அந்த காவல்துறை யார் பேச்சை கேட்க வேண்டும்? முதல்வரின் பேச்சை கேட்க வேண்டும். எனில் அவரால் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த மக்களை கோவிலுக்குள் நுழைய செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் நாம் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. அவர் கூட்டணியில் இருக்கிறார். அவரால் சில வரம்புகளுக்குட்பட்டு, இவர்கள் பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தையும் எடுத்துக்கலாம், கூட்டணி மரபுகளுக்கு அப்பாற்பட்டு சில வார்த்தைகளை அவரால் பயன்படுத்த முடியவில்லை. அது வெளிப்படையா பட்டவர்த்தனமா தெரியுது. ஆனால் ஜனநாயக சக்திகளுக்கோ ஊடகங்களுக்கோ அப்படிப்பட்ட எந்த வரம்பு மரபுகளும் கிடையாது. நேரடியாக அதிகாரத்தை பார்த்து நம்மால் கேள்வி எழுப்ப முடியும். அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த கேள்வி எழுப்புகிறோம். என்ன கேள்வி? முதல்வர் இடம் காவல்துறை கட்டுப்பாட்டோடு இருக்கிறதா இல்லையா? முதல்வரின் கட்டுப்பாட்டில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறதா இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அவர்களால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை உள்ளே செல்வதற்கான அனுமதியை வழங்கித்தர முடியவில்லை? எதற்கெடுத்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடும், சட்டம் ஒழுங்கு சிக்கல் வந்துவிடும். நான் ஒத்துக்கிறேன், நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் யார் உனக்கு கேள்வி எழுப்புவீங்க? அரசு நோக்கி தான் கேள்வி எழுப்புவோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு சிக்கல் வராதவாறு காக்க வேண்டியது நமது அரசின் கடமை, நமது முதலமைச்சரின் கடமை அப்படின்னு நம்ம நினைப்போம். எனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது நீ காரணம் காமிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய சாதி புத்தியை ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள். ஏன்னா காவல்துறையால் இதே போல கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்ட வரலாற்றை எடுத்துக்காட்டுகிறார். எனில் அவர் பேசிய பேச்சினுடைய உரை வீச்சினுடைய மைய கரு என்பது அவர்கள் கோயிலுக்கு நுழைவதற்கு தடையாக இருப்பது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதிக்க எண்ணம் கொண்ட சாதி புத்தி மட்டும் காரணம் அல்ல. அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சாதி ஆதிக்கம் கொண்ட நிர்வாகத்தின் பிழை என்று குற்றம் சாட்டுகிறார்.
அந்த நிர்வாகம் யார் கையில் இருக்கிறது என்பதை நம்ம எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. அதிகாரிகள் மட்டத்தில் சாதி ஆதிக்கம் இருந்தால் அதை யாரால் துடைத்து தகர்த்து எறிய முடியும்? ஆட்சியாளர்களால் எறிய முடியும். எங்க ஒரு அமைச்சர் நினச்சா முடியாதா? ஒரு நாலு அமைச்சர் வெளிப்படையாக சொல்லணும்னா அதே சாதி ஆதிக்கம் கொண்ட மக்களுக்கு அதே சமூகத்தைச் சேர்ந்த நாலு அமைச்சரை கூட்டிகிட்டு போய் உங்களால் வாங்கன்னு சொல்லி பட்டியல் சமூக மக்களை உள்ளே அழைச்சிட்டு போக முடியாதா? அது அவ்வளவு கடினமான பணியா? அல்லது அவர்களை எதிர்த்து அந்த மக்கள் பேசிடுவாங்களா, எழுந்துருவாங்களா? அந்த சிறு கும்பல் பேசிடுமா? அப்படி என்றால் இன்னும் காவல்துறை அங்கே இறக்கி அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியதும் சாதி ஆதிக்க எண்ணம் கொண்ட மக்களை ஒடுக்குவதும் அவர்களை திருத்துவதும் அரசின் கடமை தான். அதற்காகவே நீங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமையை எப்படி மறுதளிக்க முடியும்? சரிப்பா, இப்படியே தமிழ்நாட்டில் பல கோயிலை நீங்கள் பூட்டியே வச்சுருப்பீங்களா? அப்போ பூட்டுவது தான் தீர்வா? அப்போ கோவிலே தேவையில்லையே, எல்லாத்தையுமே எடுத்து பூட்டிட்டு போயிடலாமே. முனைவர் திருமாவளவன் அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் அப்படிங்கிறது இதுதான். அவருடைய மையக்கரும் இதுதான். கோயில் நுழைவை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் கடமை. அரசின் கொள்கையில் சமூக நீதி இருக்கிறதா? அரசின் கொள்கையில் சாதி ஒழிப்பு இருக்கிறதா? அரசின் கொள்கையில் சமத்துவ கொள்கை இருக்கிறதா என்றால் அதை இவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியது மேல் பாதியில் தான். இதே போல எங்கெல்லாம் சாதிய ஒடுக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்து சமூக மக்களும் உள்ளே நுழைவதற்கான அனுமதியினை அரசுதான் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அனுமதி இருக்குங்க, சட்டப்படி உள்ளே போகலாங்க. சட்டத்தை மீறி இருக்கக்கூடிய சாதிய மரபுகளை தகர்த்தறிய வேண்டிய கடமை ஒரு சமூக நீதி அரசுக்கு இருக்குது, குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசுக்கு இருக்குது. அவருடைய மொழியிலேயே சொல்லணும் அப்படின்னா என்ன, அதையே சாத்தியப்படுத்தலை. இதே போல் பல கோயில்களை ஒப்பிட்டு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பேசுவியா, இந்த சாதிக்கு பேசுவியா, இவனை எதிர்த்து பேசிடுவியா? எல்லா சாதியிலையும் யார் யாரெல்லாம் ஆதிக்க எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் எதிராகத்தான் நம்ம பேசணும். அது யாராக வேணால் இருக்கட்டும், எந்த சமூகம் வேண்டுமானாலும் இருக்கட்டும். பொதுத்தளத்தில் மக்கள் அனைவரும் சமம். பொது இடம் அப்படிங்கிறது மக்கள் அனைவருக்கும் சமம். எனில் மக்கள் அனைவரும் உள்ளே நுழைந்து அவர்களுக்கான உரிமையை பெறுவது என்பது அவர்களுடைய உரிமை. இதை பாதுகாத்து பெற்றுத்தர வேண்டியது அரசின் கடமை. நிச்சயம் அரசு செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அரசு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நம்ம வைக்கிறோம். இதையைத்தான் டாக்டர் திருமாவளவன் அன்றைக்கி பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சினுடைய மையக்கரு சாராம்சத்தை அப்படியே மடை மாற்றி இரண்டு கும்பலும் இதில் வேலை செய்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவுக்கு எதிரான, ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு பார்வையை அதை பார்ப்பது அப்படிங்கிறது தேவையற்றது. அது வந்து இலக்கை நோக்கிய பயணத்தை திசை மாற்றும் செயல் தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் மீது விமர்சனம் இருக்குது, அவர்களுடைய செயல்பாட்டை நம்ம குற்றம் சொல்கிறோம், அதெல்லாம் ரைட்டு. மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, எது நம்ம நோக்கம், எது நம்ம இலக்கு அப்படிங்கிறதுக்கு வாங்க. அப்படி பார்க்கின்ற போது கருவறைக்குள் அனைவரும் நுழைய வேண்டும் என்பதற்காக கருவறை தீண்டாமையை ஒழித்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் பல இடங்களில் நடைமுறையில் கிடையாது. தமிழ் அர்ச்சகர் வேணால் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரா இல்லை இருப்பாரான்னு தெரியாது. தமிழ் அர்ச்சனை பண்ணுறவங்க கேவலமாக பார்க்கக்கூடிய மனநிலை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அர்ச்சகர் அல்லாதவர்களுக்கு வெளிப்படையாகவே இருக்குது. நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன் திருவண்ணாமலையில். அப்படி இருக்கின்ற போது கருவறை தீண்டாமையை ஒழிப்பதற்கு பாடுபட்ட நீங்கள் வழிபாட்டு தீண்டாமையை ஒழிப்பதற்கு பாடுபடுவீர்களா, வழிபாட்டு தீண்டாமையை ஒழிப்பீர்களா அப்படிங்கிற கேள்வியை நாம் இங்கே முன்வைக்கிறோம். ஃபோர்த் ஸ்டேட் தமிழகத்தின் சார்பாக இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவரோட நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விவகாரம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. நம்முடைய சேனலில் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வரும். அதுக்கு முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.